தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அப்டேட் உங்களுக்காக வாங்க நேரடிய வீடியோக்குள்ள போகலாம். இன்ஜினியரிங் படிப்புக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கிற்கு தனியார் இணையதள மையங்கள் அதாவது ப்ரௌசிங் சென்டர்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இதற்கு வந்து இன்ஜினியரிங் சேர்க்கை செயலாளர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பயன்படுத்தக்கூடாது, மாணவர்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கலாங்களா. ஆன்லைன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு தற்சமயம் முடிந்துள்ளது. மாணவர்களின் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் 5 பிரிவுகளாக ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. தரவரிசையில் முன்னிலை இடம்பெறும் 15,000 பேர் முதல் பிரிவு கவுன்சிலிங்கில் பங்கேற்க உள்ளனர். அடுத்த 15,000 பேர் இரண்டாம் பிரிவு கவுன்சிலிங்கில் பங்கேற்பர். மீதம் உள்ளவர்கள் அடுத்தடுத்த 3 பிரிவுகளிலும் பிரிக்கப்பட்டு கவுன்சிலிங் நடத்தப்படும். ஆன்லைன் கவுன்சிலிங்களில் விருப்பமான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரிகளை பதிவு செய்ய 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். 3 நாள் மாலை 5 மணிக்கு விருப்ப பதிவுக்கான போர்ட்டல் லாக் செய்யப்படும். அதற்குள் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பதிவை பதிவு செய்து விடுவது அவசியம். ஒரு மாணவர் எத்தனை கல்லூரிகள் பாடப்பிரிவை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம். தரவரிசைக்கு ஏற்ப அவருக்கான பொது ஒதுக்கீடு அல்லது இன ரீதியான ஒதுக்கீடு அடிப்படையில் இடமுள்ள கல்லூரிகளில் ஆன்லைன் வழியாக தானாகவே தோராயமான இட ஒதுக்கீடு வழங்கப்படும். அதை மாணவர்கள் உறுதி செய்வது அவசியம். மாணவர்கள் அளித்துள்ள விருப்ப பதிவில் முன் வரிசையில் எந்த இடம் காலியாக உள்ளதோ அதையே கணினி வழி சாப்ட்வேர் மேற்கொள்ளும். எனவே மாணவர்கள் தங்களுக்கு தேவைப்படும் கல்லூரி பாடப்பிரிவு எது என்பதை முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்வது அவசியம். அடுத்தடுத்த விருப்பங்களை அடுத்தடுத்த வரிசையில் பதிவு செய்வது முக்கியம். முதலில் உள்ள கல்லூரியில் இடம் இல்லாவிட்டால் அடுத்த இடம் தேர்வாகும். அதுவும் இல்லாவிட்டால் அதற்கு அடுத்த இடம் தேர்வாகும். இந்த முறையை அறிந்து மாணவர்கள் விருப்பமான பாடம் மற்றும் கல்லூரி வரிசையை மேலிருந்து கீழாக பதிவு செய்து கொள்வது மிக மிக அவசியம். தனியார் ப்ரௌசிங் மையங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், தனியார் உதவி மையங்கள் வழியாக கவுன்சிலிங் பதிவுகள் மேற்கொள்வதை மாணவர்கள் தவிர்ப்பது நல்லது. அதற்கு மாற்றாக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 42 உதவி மையங்கள் அரசின் சார்பில் செயல்பட உள்ளன. ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கு. அந்த அரசு உதவி மையங்கள் மூலமாக ஆன்லைன் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட உதவிகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கு சென்று பதிவுகளை மேற்கொண்டால் பாதுகாப்பானதாகவும் யாருடைய குறுக்கீடு இல்லாமலும் இருக்கும். பெரும்பாலும் வீட்டில் உள்ள கணினிகளில் நீங்களாகவே சுய முடிவு எடுத்து பதிவு செய்வது சிறந்தது. உதவி மையங்களை பொறுத்தவரையில் அவற்றில் தனியார் நிறுவனங்களின் குறுக்கீடுகள் எதுவும் இருக்காது. அண்ணா பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்யும் போது மாணவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவர். உதவி மையங்கள் பற்றிய தகவல்களை TNEA அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் TNEA அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் TFCs இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுவோடனே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்க TFC சென்டர்ஸ் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TFC சென்டருக்கு நேரடியாக போயிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உதவிக்கு பயன்படுத்திக்கலாம். தனியார் ப்ரௌசிங் சென்டர்ஸ் வேண்டாம், தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனாலதான் ப்ரௌசிங் சென்டரை யூஸ் பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்றாங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் உடனுக்குடன் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.